அனைவருக்கும் வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி நிறைய அறிஞர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் சான்று தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர போகிறேன். காவேரி ஆறு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம தமிழகத்தில் ஓடுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காவேரி ஆறு பாகிஸ்தான்லையும் ஓடுதா? ஆமாங்க, இது தாங்க அந்த மேப் பாருங்க. பாகிஸ்தானில் இதோ இருக்குல்ல, இந்த ரீஜியனில் காவேரி வாலா அப்படின்ற அந்த ஆறு ஓடுது, தெரியுதா? காவேரி வாலா. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் உள்ள நிறைய இடங்களுக்கு தமிழ் பெயர்களும் சூட்டப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒருக்கு இதுதான் குர்கை, அதாவது குர்கைன்னு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் முல்லை. அதுக்கப்புறம் என்னது, நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய தமிழ் பெயர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும், காஞ்சி. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாண்டியார் அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அப்படியே நீங்கள் ஆப்கானிஸ்தானையும் பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் இதோ இது குர்கை அப்படின்ற இடம், இது பூம்புகார் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி பூம்பகார் அப்படின்ற இடம். நம்ம எல்லாரு பேர்லேயும் பாண்டி பாண்டி அப்படின்லாம் முடியும் சதன் சைடில், ஸோ அந்த பாண்டி அப்படின்ற அந்த பெயர் இதோ இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆதன், புளி, புதினே, புதினி, பொற்தமிழ், பொற்தமிழ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இடமும் இருக்குது. இது ஈரான். இந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு, குறிஞ்சி அப்படின்ற இந்த ஸ்தலமும் இருக்குது. இப்போ இதன் மூலமாக நம்மளுக்கு கண்கூட என்ன தெரியுது அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. மேபி மக்கள் வந்து அங்கே இருந்து இங்கே வந்திருந்திருக்கலாம், இல்லை இங்கேருந்து அங்கே போயிருந்துருக்கலாம். இதுக்கான விடையெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழடியில் கூடிய சீக்கிரமே கிடைக்கணும் நம்ம நம்பலாம். இந்த பதிவு உங்களுக்கு தொல்லியல் ரீதியான ஒரு தெளிவையும் தமிழர் மரபோட பிறப்பையும் பற்றின ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் பல தொல்லியல் தகவல்களையும் நம்ம தமிழ் பண்பாடு மற்றும் வரலாறு பற்றியும் இனிவர காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.